வணக்கம் மாணவர்களே, எட்டாம் வகுப்பு சமூக அறிவியலில் புவியியல் பிரிவில் தொழிலகங்கள் பகுதி இரண்டு, தொழிலகங்களின் வகைப்பாடு என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம். முந்தைய பாடத்தில் தொழிலகங்கள் என்றால் என்ன மற்றும் பொருளாதார அடிப்படையில் தொழிலகங்களை ஐந்து பிரிவாக பிரிக்கப்படுகின்றன. முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம், நான்காம் மற்றும் ஐந்தாம் நிலை பொருளாதார செயல்பாடுகள் என்றும் மற்றும் தொழிலகங்கள் அமைவதற்கு பல வகையான காரணிகளை பார்த்தோம். ஒன்று, புவியியல் காரணிகள் மற்றும் புவியியல் அல்லாத காரணிகள் இரண்டும் தொழிலக அமைவதற்கு காரணிகளாக பார்த்தோம். இன்று தொழிலகங்களின் வகைப்பாடு பற்றி விரிவாக காண்போம். இவற்றின் கற்றல் நோக்கங்கள்: தொழிலகங்களின் வகைகளை பற்றி அறிந்து கொள்ளல், மூலப்பொருள் அளவு உடைமையாளர் அடிப்படையில் பல்வேறு வகையான தொழிலகங்களை பற்றி புரிந்து கொள்ளல். முதலில் தொழிலகங்களின் வகைப்பாடு. தொழிலகங்களை மூன்று பெரும் பிரிவாக பிரித்துள்ளன. ஒன்று, மூலப்பொருள் சார்ந்த தொழிலகங்கள். இரண்டாவதாக அளவின் அடிப்படையில் தொழிலகங்கள். மூன்றாவதாக உடைமையாளர் அடிப்படையில் தொழிலகங்கள். மூலப்பொருள் என்பது எங்கு விவசாயம் சார்ந்த அல்லது இயற்கையுடன் ஒன்றிய பொருட்கள் கிடைக்கின்றதோ அந்த இடத்திலேயே தொழிலகங்கள் அமைக்கப்படும். இது மூலப்பொருள் சார்ந்த தொழிலகங்கள் என்று கூறுகிறோம். வேளாண் சார்ந்த தொழிலகங்கள். வேளாண் சார்ந்த தொழிலகங்கள், வேளாண் துறைனா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து இயற்கையோட ஒன்றிய நமக்கு அன்றாடம் உணவு சம்பந்தமான தொழில் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்ததாக கனிம வளம் சார்ந்த தொழிலகங்கள். கனிம வளம் சார்ந்த தொழிலகங்கள் என்பது கனிம பொருட்கள், இது வந்து பூமியிலிருந்து வெட்டி எடுக்கப்படுதல் அல்லது மலையிலிருந்து குடைந்து எடுக்கப்படுதல், இந்த மாதிரி தான் கனிமம் வள சார்ந்த தொழிலகங்கள். கடல் வளம் சார்ந்த தொழிலகங்கள். கடல் வளம் சார்ந்த தொழிலகங்கள்னா கடல்ல இருக்கிற பொருட்கள் கொண்டு தொழிலகங்கள் அமைப்பது கடல் வளம் சார்ந்த தொழிலகங்கள். வனவளம் சார்ந்த தொழிலகங்கள். வனவளம், வனம் அப்படின்னா காடு, காடுகள் சார்ந்த தொழிலகங்கள் வனவளம் சார்ந்த தொழிலகங்கள் என்கிறோம் மாணவர்களே. அடுத்ததாக தொழிலகங்களில் இரண்டாவது பெரிய அளவின் அடிப்படையில் தொழிலகங்கள். இந்த அளவின் அடிப்படையில் தொழிலகங்களை இரண்டு பிரிவாக பிரித்துள்ளனர். ஒன்று, பெரிய அளவினால தொழிலகங்கள். மற்றொன்று, சிறிய அளவினால தொழிலகங்கள் என்கிறோம். பெரிய அளவினா ஃபேக்டரி எப்படி இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். சிறிய அளவினால அப்படின்னா சின்னதா இருக்கும். அடுத்தது தொழிலகங்களின் வகைப்பாடு. மூன்றாவதாக உடைமையாளர் அடிப்படையில் தொழிலகங்கள். இந்த உடைமையாளர் அடிப்படையில் தொழிலகங்களில் நான்கு பிரிவாக பிரித்துள்ளனர். ஒன்று, பொதுத்துறை தொழிலகங்கள், தனியார் துறை தொழிலகங்கள், கூட்டுறவு துறை தொழிலகங்கள், கூட்டுத்துறை தொழிலகங்கள் என்று நான்காக பிரிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இதை தனித்தனியாக காண்போம். மூலப்பொருட்களின் அடிப்படையில் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நான்கு பிரிவாக பிரித்துள்ளன. அதில் முதலாவதாக வேளாண் சார்ந்த தொழிலகங்கள். வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் அப்படின்னா தொழிலாளர்கள் வேளாண்மை துறையாகவும் இருக்கலாம் அல்லது விலங்கு பொருட்கள் மூலப்பொருட்களை பயன்படுத்தும் தொழிலகங்கள் என்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டாக உணவு பதப்படுத்துதல். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம் ஊறுகாய் அப்படின்னு ஒன்று, எல்லாரும் சாப்பிட்ருப்போம், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இல்லைங்களா. அதே போல் உணவும் என்ன பண்ணுவாங்க, பதப்படுத்தி பாட்டிலையோ இல்லை பேக்லேயோ என்ன பண்ணுவாங்க, அடைச்சி கடைகளில் விற்பனை செய்வார்கள். அதுவும் இந்த வேளாண் சார்ந்த தொழிலகங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. பால் உற்பத்தி பொருட்கள். நம்ம எல்லா பாப்பமும் பால் பண்ணை வச்சுருப்பாங்க. ஒரு மாடு இல்லைன்னா நிறைய மாடுலாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, பால் உற்பத்தி செஞ்சு அதிலிருந்து பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு தொழிலகம் இருந்துச்சுன்னா அதுக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த பால்லேருந்து வெண்ணெய், நெய், பாலாடை, பால் பவுடர் இந்த மாதிரி எடுப்பாங்க இல்லைங்களா. இது எல்லாமே மூலப்பொருட்கள் அடிப்படையில் முதலாவது பிரிவில் வேளாண் சார்ந்த தொழிலகம் என்றும். அடுத்ததாக மூலப்பொருட்களின் அடிப்படையில் இரண்டாவது கனிம வளம் சார்ந்த
தொழிற்சாலைகள். இந்த கனிம வளம் அந்த தொழிற்சாலைகள் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, கனிம வளம் எங்கே அதிகமாக கிடைக்குதோ அதற்கு அருகாமையிலேயே அமைந்திருக்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லும் அப்படின்னா, இரும்பு. இரும்பு தொழிற்சாலை இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே இரும்பு தாது எங்கே அதிக அளவில் கிடைக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த தொழிற்சாலை அமைந்திருக்கும். அதனால தான் நம்ம இது என்ன சொல்கிறோம், நம்ம கனிம வளம் சார்ந்த தொழிற்சாலைகள் என்கிறோம். அடுத்தது சிமெண்ட் தொழிற்சாலை. சிமெண்ட் தொழிற்சாலையில் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய தாதுக்கள்லாம் வச்சு சிமெண்ட் உற்பத்தி பண்ணுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி இயந்திர கருவிகள், இப்போ நம்ம வீட்டிலலாம் விவசாயம் பண்ணுற வீட்டில் பார்த்துருப்போம், டிராக்டர் வச்சுருப்பாங்க, இல்லை விவசாயத்துக்கு நிறைய பொருட்கள் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி ஜேசிபி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நிறைய வந்து வீடு கட்டும் போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஜேசிபி வச்சு குழியெல்லாம் தோண்டி பில்லர்ஸ்லாம் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த ஜேசிபி. அதுக்கப்புறமேட்டு வந்து மற்ற பெரிய இயந்திரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இரும்பு தாது எங்கே கிடைக்குதோ அதுக்கு அருகாமையிலேயே இந்த மாதிரி உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை அமைச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அப்போ தான் அவங்களுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குன்றதுக்கோசரம் இந்த கனிம வளம் எங்கே இருக்குதோ அதுக்கு அருகாமையிலேயே வந்து கனிம வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை அமைப்பார்கள். எடுத்துக்காட்டு இப்போ சொன்னது தான் சிமெண்ட் தொழிற்சாலை சொல்லலாம், இயந்திர கருவி உற்பத்தி மற்றும் இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி. அடுத்ததாக மூலப்பொருள் அடிப்படையில் மூன்றாவது கடல் வளம் சார்ந்த தொழிலகங்கள். இது என்ன புதுசாக இருக்குது, கடல் வளம் சார்ந்த தொழில், கடலுக்கு பக்கத்திலே தொழிற்சாலை கட்ட முடியுமா, முடியாது. ஆமாம், ஏன்னா கடலில் இருக்கிற பொருட்களை வச்சு அதன் மூலயமா உருவாக்குற தொழிற்சாலைங்க தான் கடல் வளம் சார்ந்த தொழிலகங்கள் என்கிறோம். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன சொல்ல அப்படின்னா, பதப்படுத்தப்பட்ட கடல் சார் உணவு. கடலில் என்னென்ன கிடைக்கும் நம்மளுக்கு, நிறைய மீன் கிடைக்கும், அதுக்கப்புறம் இறால், அப்புறமேட்டு நிறைய வகையான மீன்கள் இருக்குது இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன உயிரினங்கள், இப்போ நண்டு அது மாதிரி நிறைய கிடைக்கும் இல்லைங்களா. அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பெரிய போட்டில் போயிட்டு பிடிச்சி அங்கே என்ன பண்ணுவாங்க, அதுலேயே ஐஸ்லாம் வச்சு பதப்படுத்தி தான் கடற்கரைக்கே கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வந்துட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போயிட்டு அதை க்ளீன் பண்ணி பேக் பண்ணி ஒரு பேக்கில் என்ன பண்ணுவாங்க, அடைச்சி மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு சந்தைக்கு வரும். இந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட கடல்சார் உணவு. மீன் எண்ணெய் உற்பத்தி, மீன்லேருந்து எண்ணெய் தயாரிக்கிறாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு மருத்துவம் மாத்திரைலாம் நிறைய பார்த்துருக்குறீங்க இல்லையா, டியூப் மாத்திரைலாம் இருக்கும், அதில் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிலாம் கூட விளையாடிருப்போம் அந்த மாத்திரைலாம் வச்சு. ஸோ அந்த மாதிரி மாத்திரையும் என்ன பண்ணுவாங்க, இந்த மீன் எண்ணெயில் வந்து செய்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கடல் உணவு வச்சு செய்கிற தொழிற்சாலை என்ன சொல்கிறோம், கடல் வளம் சார்ந்த தொழிலகங்கள் என்கிறோம். அடுத்ததாக மூலப்பொருட்களின் அடிப்படையில் நான்காவது வனவளம் சார்ந்த தொழிலகங்கள். வனவளம், வனம்னா ஏற்கனவே சொன்ன காடுகள், காடுகள் அருகாமையில் இருக்கிற தொழிற்சாலைகள் வந்து வனவளம் சார்ந்த தொழிற்சாலைகள் என்கிறோம். இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, மரக்கூல் மற்றும் காகித உற்பத்தி. இது என்ன புதுசாக இருக்குது, மரக்கூல், மரத்தில் ஏதாச்சும் கூல் பண்ணுவாங்களா, நம்மளாம் என்ன பண்ணுவோம், வீட்டில் கூல் தான் சாப்பிட்ருக்குறோம், ஆனால் இது என்ன புதுசாக இருக்குது மரக்கூல் அப்படின்ட்டு கேட்கலாம். மரக்கூல் அப்படின்னா காகிதம் செய்கிறாங்க இல்லைங்களா, பேப்பர் அப்படின்னு நம்ம நோட்டில் எல்லாம் எழுதுறோம் இல்லைங்களா, அந்த பேப்பர் உற்பத்திக்கு முந்தைய நிலை தான் மரக்கூல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, மரக்கூல் மற்றும் காகித உற்பத்தி. அது மட்டும் இல்லாமல் மரத்தளவாடங்கள், இது என்ன மரத்தளவாடங்கள், இதை எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, எல்லாருமே ட்ரெயினில் போயிருப்போம் இல்லைங்களா, அந்த ட்ரெயினில் சீட்டில் உட்காந்து போயிருப்போமா, அந்த மாதிரி இருக்கைகள் அமைவதற்கு இந்த மர தளவாடங்கள் பயன்படுத்துகிறாங்க. இந்த வனவளம் சார்ந்த தொழிலகங்களுக்கு மூலப்பொருள் எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, காடுகள் இருந்து, சரியான விடை, காடுகள் இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு மூலப்பொருட்களாக கொண்டு பயன்படுத்தப்படும் தொழிற்சாலைக்கு வனவளம் சார்ந்த தொழிலகங்கள் என்கிறோம். அடுத்தது தொழிலகங்களில் இரண்டாவது அளவு மற்றும் மூலதனத்தின் அடிப்படையில் வகைப்பாடு. இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரித்திருக்கிறாங்க. ஒன்று பெரிய அளவிலான தொழிலகங்கள், மற்றொன்று சிறிய அளவிலான தொழிலகங்கள். இப்போ நாம் பெரிய அளவிலான தொழிலகங்களை பற்றி பார்ப்போம். அது என்னது பெருசு சின்னது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, பெரிய ஃபேக்ட்னா ரொம்ப பெருசாக இருக்கும், நிறைய இடம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறவங்க, அது மாதிரி இருக்கிறது பெரிய அளவிலான தொழிற்சங்களா, அப்படி அல்ல. எப்படி என்றால், ஒரு கோடிக்கு மேல், ஒரு கோடி
இருக்குல்லைங்களா, அவ்வளோ மணி வச்சு என்ன பண்ணுவாங்க, 1 கோடி 2 கோடி அந்த மாதிரி நிறைய 1 கோடிக்கு மேல் மூலதனம் மணி வச்சு நிறுவப்படும் தொழிற்சாலை தான் என்ன சொல்கிறோம் நம்ம, பெரிய அளவிலான தொழிலகங்கள் என்கிறார்கள். ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு, இரும்பு மற்றும் எஃகு ஆலை, எண்ணெய் சுத்திகரிப்பு. எண்ணெய் சுத்திகரிப்பு, இப்போ வந்து நம்ம ஒரு பூமியில் என்ன பண்ணுறோம், ஒரு துளை போட்டு நம்ம ட்ரில்லிங் மூலமாக என்ன பண்ணுறோம், நம்ம ஆயில் வந்து எடுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு பியூராகவே என்ன கிடைக்குமா, வண்டிக்கு போடுற பெட்ரோல், டீசல், அதுக்கப்புறம் மண்ணெண்ணெய், இது எல்லாமே அப்படியே கிடைச்சிருமா, கிடைக்காது. ஸோ எண்ணெய் அங்கேருந்து எடுத்தாலும் அது என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஃபேக்டரிக்கு கொண்டு போகணும், தொழிற்சாலைக்கு கொண்டு போகணும். அங்கே என்ன பண்ணுவாங்க, இந்த எண்ணெயை வந்து ஒயிட் பெட்ரோலாக ஃபஸ்ட் எடுப்பாங்க, சரிங்களா, அடுத்தது பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், அதுக்கப்புறம் கடைசியாக அந்த கடைசியாக தார் அது மேலே வருது இல்லைங்களா, அது மாதிரிலாம் வந்து சுத்திகரிப்பு பண்ணுவாங்க, சரிங்களா. இதுதான் வந்து எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் செயல்பாடு. இதுவும் பெரிய அளவிலான தொழிலகங்கள். இது நம்ம வந்து என்னது, ஒரு 10,000 20,000 செய்ய முடியாது. ஸோ எவ்வளோ மணி வேணும் நம்மளுக்கு, 1 கோடிக்கு மேல். அதே போல் நெசவாலை தொழிலகங்கள், இப்போ வந்து பெரிய ட்ரெஸ் ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இம்போர்ட் பண்ணுவாங்க நிறைய ஃபாரின் கண்ட்ரிக்கு, அது மாதிரி இது இருக்கிறதெல்லாம் வந்து 1 கோடிக்கு மேல் சொல்லலாம். இரும்பு மற்றும் எஃகு ஆலை, இதுவும் 1 கோடிக்கு மேல் சொல்லலாம். அடுத்ததாக சிமெண்ட் தொழிற்சாலை. ஸோ நம்ம பில்டிங் கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னது, சிமெண்ட். ஸோ இதுவும் பெரிய அளவிலான தொழிலகங்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இதுதான் வந்து என்னது, பெரிய அளவிலான தொழிலகங்கள் என்கிறோம். அடுத்ததாக மாணவர்களே, நாம் டெட்ராய்ட், ஒரு புது வார்த்தை இல்லைங்களா, டெட்ராய்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இந்தியாவின் டெட்ராய்ட் சென்னை என்று சொல்கிறாங்க. இந்தியாவின் டெட்ராய்ட் சென்னை. சென்னை வந்து நம்மளுடைய மாநிலத்தின் தலைநகரம். ஸோ அந்த தலைநகரத்தை என்ன சொல்கிறோம், நம்ம டெட்ராய்ட் என்று அழைக்கிறோம். ஸோ டெட்ராய்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டெட்ராய்ட் என்பது அந்த நகரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏற்றுமதி அதிகமாக இருக்கும், நிறைய தொழிலகங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் என்ன சொல்கிறோம், நம்ம டெட்ராய்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ வேர்ல்ட் லெவலில் பார்க்கும்போது, உலக லெவலில் பார்க்கும்போது, அமெரிக்க ஐக்கிய நாட்டில் உள்ள யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவீங்களா, அங்கே மெக்சிகன் அன்றது தான் வந்து என்னது, டெட்ராய்ட் நகரம். உலக இதில் பார்க்கும்போது டெட்ராய்ட் வந்து மெக்சிகன். அதே போல் இந்தியாவில், நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது சென்னை மாநகரம் தான் இந்தியாவின் டெட்ராய்ட் என்று சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, ஏன்னா சென்னையில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய தொழிலகங்கள் இருக்குது, சரிங்களா. என்னென்ன கம்பெனி சொல்லுங்கள் பார்க்கலாம், ஹூண்டாய், மகேந்திரா, ஃபோர்ட், ஜிஎம். ஸோ இந்த மாதிரி நிறைய கார் கம்பெனிஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் சென்னை போயிருக்கலாம், அதை சுற்றியில் நிறைய கார் கம்பெனிஸ்லாம் இருக்குது, சரிங்களா. இந்த சென்னை வந்து நாட்டில், நம்ம நாட்டில் ஏற்றுமதியில் வந்து 60% வந்து பங்களிக்குது ஏற்றுமதியில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம சென்னை என்ன சொல்கிறோம், நம்ம இந்தியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கிறோம். ஸோ இப்போ நம்ம அடுத்த நம்ம பெரும் பிரிவிலிருந்து ஒரு சின்ன பிரிவுக்கு வரப்போகிறோம். அளவு மற்றும் மூலதனத்தின் அடிப்படையில் வகைப்பாடு. இரண்டாவதாக சிறிய அளவிலான தொழிலகங்கள். ஸோ இப்போ நம்ம பெரிய அளவு பார்த்தோம், அதுக்கு எவ்வளோ மணி வேணும் நம்ம சொன்னோம், 1 கோடிக்கும் மேல். ஸோ அப்போ இது எவ்வளோ இருக்கும், நீங்கள் ஈஸியாக சொல்லலாம், 1 கோடிக்கும் குறைவான, சரிங்களா, 1 கோடி ரூபாய்க்கு கம்மியாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், சிறிய அளவிலான தொழிலகங்களை அமைக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லலாம், பட்டு நெசவு. எல்லாருமே என்னது, அம்மாக்கெல்லாம் என்னது பட்டு புடவைனா ரொம்ப பிரியம், ஆமாங்களா. ஸோ அந்த மாதிரி பட்டு புடவைலாம் செய்கிறாங்க இல்லைங்களா, பட்டு நெசவு, அது வந்து சிறிய அளவிலான தொழிலகங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டு உபயோக பொருட்கள். வீட்டு உபயோக பொருட்கள் என்னது, டெய்லி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், வீட்டில் நிறைய திங்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஏதாச்சும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சேர், டேபிள் இருக்குறீங்களா, இந்த மாதிரி எல்லாமே என்னது, சிறிய அளவிலான தொழில்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிறிய அளவிலான தொழிற்சாலைகளை குடிசை தொழிலும் சொல்கிறாங்க. குடிசை தொழிலாம் என்னது, குடிசைலேருந்து செய்வாங்களா தொழில், இல்லை. குடிசை தொழில் அப்படின்னா வீட்டு உறவினர்கள், சரிங்களா, ஒரு வீட்டில் வந்து அப்பா அம்மா பசங்கள்லாம் இருக்காங்களா, தாத்தா பாட்டிலாங்க, அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, சேர்ந்து செய்வாங்க, குடிசை தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் செய்வாங்க, இல்லைனா வந்து இனிப்பு பண்டங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, நிறைய பேக்கெட் ஃபுட்டெல்லாம் வருது இல்லைங்களா, பர்பி, முறுக்கு, அது மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் செய்கிறதுலாம் குடிசை தொழிலில் நிறைய செய்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறோம், நம்ம
சிறிய அளவிலான தொழிலகங்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் கூடை உடைதல், பானை தயாரித்தல், நிறைய கைவினை பொருட்கள், நிறைய நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் வந்து நிறைய செஞ்சுருப்பாங்க, மேட் செய்வாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பானை, பானையிலே நம்ம இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு இல்லைங்களா, குடுவை இருக்குது, டம்ளரு, வாட்டர் பாட்டில் எல்லாமே பானையில் வந்திருக்குது சரிங்களா. இது எல்லாமே இப்போ விரும்பி எல்லாராலையும் வாங்கப்படுற ஒன்று. இதுவும் குடிசை தொழில் தான். இது வந்து சிறிய அளவிலான தொழிலகங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லலாம். அப்புறம் கூடை முடிதல், நீங்கள் வில்லேஜ்லாம் பார்த்துருப்பீங்க, கூடை செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஊஞ்சல் இருக்கு இல்லைங்களா, அது கூட என்னது மூங்கில் ஊஞ்சல்லாம் பார்த்துருக்குறீங்களா, அதே மாதிரி அந்த ஊஞ்சல் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடைகள் மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணாங்க, செஞ்சு எல்லாரையும் கவர்ற மாதிரி இருக்குது. இதுவும் வந்து ஒரு குடிசை தொழில் சரிங்களா. இதுவும் சிறிய தொழிலகங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இதில் யார் யார் இருப்பாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இவங்க வந்து குடும்ப உறுப்பினர்கள் அவங்க மட்டும்தான் இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க பக்கத்து வீட்டில் அந்த மாதிரி இருப்பாங்க சரிங்களா. ஸோ இவங்களை வச்சு செய்கிறது தான் வந்து இந்த குடிசை தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிறிய வகை தொழிலகங்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்ததாக உடமையாளர்கள் அடிப்படையில் தொழிலகங்கள் நான்கு பிரிவாக பிரிச்சுறாங்க பார்த்துருக்குறவங்க இல்லைங்களா. ஒன்று தனியார் துறை, பொதுத்துறை, கூட்டுறவுத்துறை, கூட்டுத்துறை, அப்படின்ட்டு நான்கு வகையான தொழிலகங்களை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. உடமையாளர்கள் அடிப்படையில் தொழிலகங்கள், முதலாவதாக தனியார் துறை தொழிலகங்கள். தனியார் துறை தொழிலகங்கள் அப்படின்னா ஒரு தனிநபர் இல்லைனா வந்து ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க முதலீடு போட்டு செயல்படுத்தக்கூடிய தொழிலகங்கள் தான் தனியார் துறை தொழிலகங்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் ரிலையன்ஸ், அசோக் லைலாண்ட், பஜாஜ் ஆட்டோ, இது எல்லாமே என்னது தனியார் துறை தொழிலகங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏன் இதை தனியார் துறை சொல்கிறாங்க, கவர்மெண்ட் இது வராதுங்களா? ஆமாம் வராது. ஏன்னா முதலீடு யார் போடுறாங்க, தனியார், ஒரு சிங்கிள் பர்சன். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு குழுவாக இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, முதலீடு போட்டு உருவாக்குற தொழிலகங்கள் தான் இது தனியார் துறை தொழிலகங்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம். உடமையாளர்கள் அடிப்படையில் தொழிலகங்கள் இரண்டாவது பிரிவு பொதுத்துறை தொழிலகங்கள். பொதுத்துறை தொழிலகங்கள்னா பப்ளிக் செக்டர் இண்டஸ்ட்ரி அப்படின்ட்டு சொல்கிறோம். இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய அரசால் இயக்கப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க அரசுக்கு மட்டும்தான் இது சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தம் இல்லை சரிங்களா. இப்படி இருக்கிறது தான் வந்து பொதுத்துறை தொழிலகங்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாரத் மிகு மின் நிறுவனம், பெல் கம்பெனி அப்படின்ட்டு திருச்சியில் இருக்கு இல்லைங்களா, அது இந்தியா இரும்பு எஃகு ஆலை, செயல் சேலம்ல இருக்கு இல்லைங்களா, அது இது எல்லாம் வந்து பொதுத்துறை தொழிலகங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஏன் இதை பொதுத்துறைன்னு சொல்கிறோம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் யார் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தினா நம்மளுடைய அரசு, அரசுக்கு மட்டும் சொந்தமானது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடமையாளர்கள் அடிப்படையில் மூன்றாவதாக கூட்டுத்துறை தொழிலகங்கள், ஜாயிண்ட் செக்டர். கூட்டுத்துறை அப்படின்னா என்னது, ஆங்கிலத்தில் ஜாயிண்ட் செக்டர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த தொழிலகங்கள் அரசு துறையும் இருக்கும், தனிநபர் இல்லைனா தனிக்குழு அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நடத்துகிற தொழிலகங்கள் தான் இந்த கூட்டுறவுத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் ஆயில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஸ்கை டெக்கிங் நிறுவனம், இந்தியன் சிந்தட்டிக் ரப்பர் நிறுவனம், மாநகர் வாயு நிறுவனம், மாருதி உத்தியோக் போன்றவங்களாம் வந்து என்னது கூட்டுறவுத்துறை தொழிலகங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்தியன் ஆயில் ஸ்கை ஸ்கேட்ரிங் நிறுவனம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்தியன் ஆயில் அப்படின்னா நம்ம வந்து யாருமே என்னது வண்டிக்கு பெட்ரோல் போடாதவங்க இருக்க மாட்டாங்க. நீங்கள் கூட உங்கள் அப்பாவுக்கு இல்லைனா வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற அண்ணாங்க அது மாதிரி வண்டி வாங்கிட்டு ஓட்டிட்டு பெட்ரோல் போட்டிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அந்த பெட்ரோல் பங்க்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியன் ஆயில் அப்படின்ட்டு ஒன்று என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த இந்தியன் ஆயில் இப்போ திரும்பவும் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன தோணும் நம்மளுக்கு, கூட்டுறவுத்துறை, இது வந்து கவர்மெண்ட்டும் இருக்கும் தனியாரும் இருப்பாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியணும். அடுத்ததாக உடமையாளர்கள் அடிப்படையில் தொழிலகங்கள் நான்காவதாக கூட்டுறவுத்துறை தொழிலகங்கள், கோஆப்ரேட்டிவ் செக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் மாணவர்கள் கொஞ்சம் ஒரு கவனமாக இருக்கணும். நாம் முன்ன பார்த்தது வந்து ஜாயிண்ட் செக்டர், கூட்டுத்துறை அதாவது அரசும் தனியாரும் சேர்ந்தது, இது வந்து கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவுத்துறை அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து தொழிலகங்கள் மூலம் உற்பத்தி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா உற்பத்தியாளர்களே இதில் என்ன இருப்பாங்க, இருப்பாங்க இல்லை விநியோகிப்பவர்கள் இருப்பாங்க இல்லைனா வந்து தொழிலாளர்கள் இல்லை இவங்க ரெண்டும் சேர்ந்து இருப்பவங்க தான் என்னது கோஆப்ரேட்டிவ்
செக்டர் கூட்டுறவுத்துறை தொழிலகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். அமுல், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அமுல் மில்க் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அமுல் நிறுவனம் ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம், அதுதான் வந்து ஷார்ட்டாக நம்ம என்ன சொல்கிறோம், அமுல் அப்படின்ட்டு சொல்கிறோம். இது வந்து ஒரு கூட்டுறவுத்துறை தொழிலகங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் திரும்பவும் என்ன அப்படின்னா, இதில் யார் இருப்பாங்க இந்த கூட்டுறவுத்துறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தியாளர்கள், பொருட்களை வந்து யார் உற்பத்தி செய்கிறாங்களோ அவங்க அப்படின்னா விநியோகிப்பினார், வியாபாரிகள் அல்லது தொழிலாளர்கள், அதில் வேலை செய்கிறாங்க இல்லைங்களா அந்த தொழிலாளர்களே இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கூட்டுறவுத்துறை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுவரையும் நம்ம பார்த்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியுடைய வகைப்பாடு பார்த்தோம். ஒரு பெரும் பிரிவு மூணு, அந்த மூன்று பிரிவில் இருக்கிற ஒவ்வொரு சப்ஹெட்டிங்கும் பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை இந்த பகுதியில் மீள்பார்வை செய்வோம். தொழிலகங்களின் வகைப்பாடு, தொழிலகங்களை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க பார்த்தோம். நம்ம மூன்று பெரும் பிரிவாக பிரிக்கிறார்கள். ஒன்று, மூலப்பொருள் சார்ந்த தொழிலகங்கள், அளவின் அடிப்படையில் தொழிலகங்கள், உடைமையாளர் அடிப்படையில் தொழிலகங்கள். இந்த மூலப்பொருள் சார்ந்த தொழிலகங்களை மேலும் எவ்வகையாக பிரிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நான்கு வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று, வேளாண்மை சார்ந்த தொழிலகங்கள். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க பார்க்கலாம். வேளாண்மை சார்ந்த தொழிலகங்களுக்கு காட்டன் இருக்கு இல்லைங்களா, பருத்தி, அது சொல்லலாம். கனிம வளம் சார்ந்த தொழிலாளங்கள், இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலை, சிமெண்ட் தொழிற்சாலை, அது மாதிரி சொல்லலாம். கடல் வளம் சார்ந்த தொழிலகங்கள், உணவு, கடல் உணவுகளை பதப்படுத்தும் தொழிற்சாலை அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்ததாக நான்காவதாக, வனவளம் சார்ந்த தொழிலகங்கள். இந்த வனவளம் சார்ந்த தொழிலகங்கள் வந்து மரக்கூழ், காகிதம், நம்ம பேப்பர் புக்லாம் நம்ம யூஸ் பண்ணாத இருக்க முடியாது இல்லைங்களா. நம்ம ஸ்கூலில் ஹோம்ஒர்க் தருவாங்க, நோட்டில் தான் எழுதணும். ஸோ அந்த மாதிரி பேப்பர் செய்கிறது வந்து வனவளம் சார்ந்த தொழிலகங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த தொழிலகங்களில் இரண்டாவதாக, அளவின் அடிப்படையில் தொழிலகங்கள். அளவின் அடிப்படையில் தொழிலகம், இதை வந்து இரண்டு பிரிவாக பிரித்து இருக்கிறார்கள். ஒன்று, பெரிய அளவிலான தொழிலகங்கள், மற்றொன்று சிறிய அளவிலான தொழில். நீங்களே கூறுங்க பார்க்கலாம், பெரிய அளவிலான தொழிலகங்களுக்கு எடுத்துக்காட்டு, பெரிய அளவிலான தொழிலாளர்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, 1 கோடி ரூபாய்க்கு என்னது அதிகமான இருக்கிறது. நம்ம என்ன சொன்னோம், நம்ம ஆயில் சொன்னோங்களே, ஆயில் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, எண்ணெய் சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது சிறிய அளவிலான தொழிலகங்கள் அப்படின்னா, 1 கோடிக்கும் கீழே இருக்கிறது தான் சிறிய அளவிலான தொழிலாளர்கள் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ இந்த பாடத்தில் கலை சொற்கள் பற்றி பார்க்கலாம். குவாட்டனரி ஆக்டிவிட்டி அப்படின்னா நான்காம் நிலை செயல்பாடுகள். குவானரி ஆக்டிவிட்டி, குவானரி ஆக்டிவிட்டி என்றால் ஐந்தாம் நிலை செயல்பாடுகள். ப்ரைவேட் செக்டர், ப்ரைவேட் செக்டர் என்றால் தனியார் துறை. கோஆபரேட்டிவ் செக்டர் அப்படின்றால் கூட்டுறவு துறை. மதிப்பீடு, இந்த பாடத்தை சில வினாக்கள். பெரிய அளவிலான தொழிலகங்களுக்கு ஏதேனும் ஒரு எடுத்துக்காட்டு தருக. பெரிய அளவிலான தொழிலகங்களுக்கு எடுத்துக்காட்டு, ஆம், எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, சரியான விடை. அடுத்ததாக, இந்தியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படும் நகரம் எது? சென்னை. இந்தியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படும் நகரம் எது? சென்னை. அடுத்ததாக, ஆனந்த் பால் பண்ணை தொழிலகம் அமுல் டாஷ் சிறந்த எடுத்துக்காட்டாகும். இப்பொழுது தானே பார்த்தோம், நம்ம கடைசியா பார்த்தோம் இல்லைங்களா தொழிலகங்கள்ல, கூட்டுறவு துறை. விடை, கூட்டுறவு துறை. சிறிய அளவிலான தொழிலகங்கள் என்றால் என்ன? 1 கோடிக்கும் குறைவான மூலதனத்தை கொண்டு நிறுவப்படும் தொழிற்சாலைகளை நாம் என்ன சொல்றோம்? சிறிய அளவிலான தொழிலகங்கள் என்று அழைக்கிறோம். எடுத்துக்காட்டாக, பட்டு நெசவு, நான் சொன்னேன் இல்லைங்களா, வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச, அம்மாவுக்குலாம் பிடிச்ச ட்ரெஸ் எது? பட்டு புடவை சொல்கிறோம். அந்த பட்டு நெசவு மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள். வீட்டில் நம்மளுக்கு என்ன இருக்கும்? வீட்டில் நிறைய சேர் இருக்கும், டேபிள் இருக்கும், பெஞ்சஸ் அம்மாவில் வச்சுருப்பாங்க இல்லையா, இது எல்லாமே சிறிய அளவிலான தொழிலகங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ 1 கோடிக்கும் குறைவான மூலதனத்தை கொண்டு நிறுவப்படும் தொழிற்சாலை என்ன சொல்கிறோம் நம்ம? சிறிய அளவிலான தொழிலகங்கள் என்று அழைக்கிறோம். உடைமையாளர்களின் அடிப்படையில் தொழிலகங்களை வகைப்படுத்துக. உடைமையாளர்கள் அடிப்படையில் பார்க்கும்போது எத்தனை வகையாக இருக்குது? மொத்தம் 4 வகை.
எத்தனை வகை? நான்கு வகை. ஒன்று தனியார் துறை தொழிலகங்கள், இரண்டு பொதுத்துறை தொழிலகங்கள், மூன்று கூட்டுத்துறை தொழிலகங்கள், நான்காவதாக கூட்டுறவுத்துறை தொழிலகங்கள். உடமையாளர்கள் அடிப்படையில் தொழிலகங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? நான்கு வகையாக பிரிக்கலாம். அடுத்ததாக தொடர்பணி. நாம் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம தொழிலகங்களின் வகைப்பாடு. ஸோ அந்த தொழிலகங்களுடைய வகைப்பாடு பாடத்தில் உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள பல்வேறு வகையான தொழிலகங்களை பற்றி அறிந்து வருவோம். அறிந்து வருவோம் அப்படின்னா நீங்கள் அந்த உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற தொழிற்சாலை பேர் எழுதிட்டு வரலாம் அப்படி பேர், இல்லைன்னா அங்கே பிக்சர்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா, உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஊரில் இருக்கிற தொழிலாளர்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதில் என்ன செய்கிறாங்க, ஃபஸ்ட்டு மூலப்பொருள் எப்படி உள்ளே வருது, அந்த மிஷின்ஸில் என்னென்ன வேலை செய்கிறாங்க நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன சொல்லுவாங்க, அதுக்கு விளக்கம் அளிப்பாங்க. இந்த மாதிரி மூலப்பொருள் எப்படி வருது, எப்படி கொண்டு வராங்க, ஸோ அந்த இயந்திரங்கள் மூலயமா அந்த மூலப்பொருளை வந்து எப்படி மாடிஃபை பண்ணுறாங்க, மாற்றம் செய்கிறாங்க, அந்த மூலப்பொருள்லேருந்து என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு, என்ன நமக்கு தேவையான பொருட்களாக எப்படி மாற்றம் செய்கிறாங்க, இதெல்லாம் வந்து என்னது, நீங்கள் ஒரு பெரிய ப்ராசஸ், இது வந்து ஒரு சின்ன பாயிண்டில் என்ன பண்ணும், நீங்கள் பாயிண்ட் வைஸாக எழுதி அதுக்கு நேராக பிக்சர்ஸ்லாம் ஒட்டி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தொழிலகங்கள் பற்றியும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் மற்ற மாணவர்களுக்கும் என்ன பண்ணலாம், நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதுதான் உங்களுக்கு இந்த பாடத்துக்கான தொடர்பணி. உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள பல்வேறு வகையான தொழிலகங்கள் பற்றி அறிந்து வருவோம். ஒரு இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் நான். வேளாண்மை தொழில் இருக்கு இல்லைங்களா, ஸோ நீங்கள் எழுதும் போது என்ன பண்ணோம், வேளாண்மை தொழிலிருந்து மூலப்பொருள் என்ன கிடைக்குது, காட்டனை வச்சுக்கலாங்களா, பருத்தி. ஸோ அந்த பருத்தி வந்து செடியிலேருந்து பறிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அது எங்கே போகும், அதில் வந்து நிறைய சீடு இருக்கும் இல்லைங்களா, அந்த சீடை வந்து பிரிப்பாங்க, அந்த தொழிலகங்களை ஃபஸ்ட்டு போகும்போது அந்த சீடை பிரிப்பாங்க. ஸோ அந்த பருத்தியிலிருந்து நல்ல பருத்தி என்ன பண்ணுவாங்க, எடுத்து நூற்பாலைகள் ஃபஸ்ட்டு நூல் தான் செய்வாங்க சரிங்களா, அதை நூல், அதுக்கப்புறம் என்னாகும், அதுக்கு கலர்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு அது மாதிரி வரும். அந்த ட்ரெஸ் முடிஞ்ச பின்னாடி என்னென்ன டிசைன்ஸ் வந்து கம்ப்யூட்டரில் டிசைன் பண்ணி அவங்க வந்து மேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டோரேஜில் வைப்பாங்க. நம் தொழிலகங்கள் வகைப்பாடு பார்த்தோம். இந்த பாடத்தில் உள்ள வினாக்களை படித்து சிறந்த முறையில் பயிற்சி எடுக்க வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.